அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலா உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை அப்படின்னா என்ன, அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நவராத்திரி மகிமைகள் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம், அது நீங்க ஒருவேளை பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துங்க. சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் நவராத்திரியில் முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், 2வது 3 நாட்கள் லட்சுமியாகவும், 3வது 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் அம்பாள் திகழ்வார், கடைசியாக வரக்கூடிய 9வது நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை. அன்று நாம் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய நாம் தொழில் சார்ந்தோ அல்லது படிப்பு சார்ந்தோ உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்து அதை வணங்க வேண்டிய நாள். இப்ப சரஸ்வதி பூஜைக்கு முத நாளே நம்ம வீடாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலகமா இருந்தாலும் சரி, அல்லது கல்வி ஸ்தாபனங்களா இருந்தாலும் சரி, அதை நல்லா சுத்தம் பண்ணி ஒற்றை எடுத்து நல்லா அலசி விட்டு சுத்தம் செஞ்சு நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இறைவனாக நினைத்து வழிபட வேண்டிய நாள் சரஸ்வதி. அதாவது ஒரு வாக்கியம் உண்டு, செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதுவே நமக்கு தெய்வம். ஏன்னா அதுதானே நமக்கு சாப்பாடு போடுறது. இறைவன் வந்து நமக்கு கொடுத்த தொழிலை நாம் முதலில் நேசிக்க வேண்டும். நாம் மனதார வழிபட்டு அந்த தொழிலை செய்ய வேண்டும். முழு மனதோடு செய்யக்கூடிய எந்த தொழிலும் வெற்றி அடையும். அதை உணர்த்துறதுக்கு தான் அந்த இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே அது வந்து இஷ்டம் இல்லாமல் செஞ்சிட்டு இருப்பாங்க. இதைதான் பண்றேன் அப்படிம்பாங்க. சிலப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு முடிவெற்றவர் இருக்காருன்னா அவர் இந்த தொழிலை வந்து ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு சில பேர் சொல்லவே இது பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ அவருடைய ஆயுதம், அந்த ஆயுதத்தை அவர் வணங்கினால் அந்த தொழில் மேல் உள்ள பக்தி மேலோங்கும். அதுக்காக வேண்டிதான் அந்த சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை. நாம் வைத்து உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களை வழிபட வேண்டும். அதே போல உயர்வாக நினைக்க வேண்டும். நம்முடைய தொழிலை எப்போது நாம் உயர்வாக நினைக்கிறோமோ அந்த தொழிலில் நாம் மேன்மை பெறுவோம். சில பேர் நம்மளை கேலி பண்ணலாம், சில பேர் நம்மளை குழப்பி விடலாம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் நினைக்காம நம்ம தொழிலின் மேல் முழு சிரத்தை அதாவது முழு கவனம் முழு நேசிப்பு தன்மை இருந்தால் நாம் வெற்றி பெறுவோம். ஆயுத பூஜை என்று சரஸ்வதி படம் வைத்து நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அதை தொட்டு வணங்கி, இந்த ஆயுதங்கள் தான் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், இன்னும் வருங்காலங்களில் இன்னும் நான் நல்ல வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்னு அதை வழிபடுறது தான் சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை என்று எல்லாரும் ஆயுதங்களை வழிபடணும் அப்படின்னு இது மூலம் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.